வணக்கம் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக இந்த பதிவு. என்னவென்றால், நாங்கள் நேற்று முன்தினத்தை பார்த்தோம், ஒரு காணொளி ஒரு ஊடகத்தில் ஒரு நல்ல மனிதரை, அதாவது ஒரு நல்ல நடிகர், மனதில் அனைத்து மக்களின் மனதிலும் வாழ்பவர், மனதை கொள்ளை கொண்டவர், அந்த அற்புத மனிதரை பற்றி தான் நாங்கள் இன்று பேசப் போகின்றோம். அது வேறு யாரும் அல்ல, இதோ இவர்தான் அந்த மாமனிதர். அதாவது பிருத்திவிராஜ் என்பார்கள். உண்மையிலே அந்த காலத்திலிருந்து நன்றாக நடிக்கக்கூடியவர், அதே போல எந்த மனதிலும் எதையுமே ஓபனாக பேசக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரிடம் இந்த மாதிரியா கேள்வி கேட்பது? இதையும் பாருங்கள், இத பத்தி என்ன நினைப்பாங்க? அப்படி இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை என்ன, எனக்கு என்ன தேவையோ என்னெல்லாம் இவங்க கொடுக்கறாங்க, மரியாதை, நிறைய காதல், இப்ப சொன்னீங்களா அது தேவை, அந்த தேவையை சுகத்தை வந்து கொடுக்கறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கல, அவங்க என்ன கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா நான் என்னைக்குமே பொண்டாட்டி துரோகம் பண்ணல. இது பிரச்சனைன்னு வந்து அவங்ககிட்ட பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து என் மனசு தளர விட்டேன். சரி, எனக்கு வீட்டுல கிடைக்காத சுகம், எனக்கு வீட்டுல கிடைக்காத சாப்பாடு அப்படின்னு நான் வெளியில சாப்பிட ஆரம்பிச்சு. அவங்க வந்து இத வந்து நிச்சயமா நல்லபடியா எடுத்துக்க போறதில்ல, பண்றதுதான் தப்புன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. உங்கள சுகம் கேக்குதோ கேக்குதே, உண்மையிலே கவலையாக இருக்கின்றது. காரணம் என்ன, அவரவர் வாழ்க்கையில் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் தன்னுடைய மனைவியை, அவர் காதலிக்கின்றார். ஏன் இது மற்றவர்களால் பொறுக்க முடியவில்லை? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஊடகத்தில் வேலை செய்யும், ஊடகம் இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளை கேட்பவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் முடித்து அவர் எதிர்பார்க்கின்றார் தன்னுடைய சொந்த குழந்தையை, அந்த குழந்தை பிறக்கின்றது, சில காலங்களில் அந்த குழந்தையோடு சந்தோஷமாக இருக்கின்றார், டாக்டரிடம் செல்லுகின்றார், டாக்டர் கூறுகின்றார் உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்கின்றது என்று. கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த ஊடகத்தில் கேள்வி மேல் கேள்வி கேட்பவர்கள் இருக்கின்றார்களே, இதே போல் உங்களுக்கும் நடந்தால், ஏனென்றால் இந்த பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு நல்ல நடிகர், ஒரு அற்புத மனிதர், எதையுமே ஓபனாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், இந்த மாதிரி மனிதரிடம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு ஏன் அவர்களின் வாழ்க்கையை நாசமாக்குகின்றீர்கள்? கவலையாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த பிருத்திவிராஜ் என்பவர் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டு கவலையோடு வாழ்ந்தவர், ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்தவர், தன்னுடைய பிள்ளையை நோயின் தெரிந்தும் அந்த பிள்ளையோடும் இருந்து நடிப்புலையும் இருந்து மக்களையும் சந்தோஷப்படுத்தி இவ்வளவு ஒரு வாழ்க்கையில் அனுபவித்த இந்த மனிதருக்கு ஏன் அவரால், அவருடைய வாழ்க்கையில் அவரால் தேர்ந்தெடுக்க முடியாதா? ஒவ்வொரு மனிதரும் பிறந்தது தனியாக, இறப்பதும் தனியாக, அவன் முடிவு செய்கின்றான் அவனுடைய வாழ்க்கையை. இது ஏன் மற்றவர்களுக்கு வலிக்குது? உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எல்லோரும் அல்ல, மன்னிக்க வேண்டும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இரண்டு நோய் இருக்கின்றது, ஒன்று பொறாமை, மற்றது ஈகோ. ஏன் அவரவர் வாழ்க்கையை வாழ விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்தது இப்ப அந்த வீடியோவில் அந்த பெண் கேள்வியை கேட்கின்றால், அந்த சகோதரி மனைவியை பக்கத்தில் இருக்கின்றார், அவர் கேட்கிற கேள்விகளுக்கு இது உண்மையிலே மக்களால் பார்க்க முடியுமான கேள்விகளா என்றும் யோசிக்க வைக்கின்றது. ஆகவே இந்த பிருத்திவிராஜ் மாதிரி நல்ல நடிகர்கள், இன்று எத்தனையோ மக்களை சந்தோஷப்படுத்தியவர், இப்படி பல நடிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பிருத்திவிராஜ் மாதிரி ஒரு உண்மையாக பேசும் ஒரு நல்ல நடிகரை தயவு செய்து அவரை இன்னமும் தொந்தரவு செய்யாமல் அவருடைய வாழ்க்கையை வாழ விடுங்கள். அவர் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்றார். ஒரு மனிதனுக்கு கவலை வரும் போது என்ன செய்கின்றான்? ஒரு படத்தை பார்க்கின்றான், ஒரு நாடகத்தை பார்க்கின்றான், அதிலே பிருத்திவிராஜும் நடித்திருக்கலாம், அதை பார்த்துவிட்டு மனதுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கின்றது. இந்த பிருத்திவிராஜ் மாதிரி எத்தனையோ நடிகர்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துகின்றார்கள் மனதில். அப்ப அப்படி இருக்கும் போது நாங்கள் ஏன் இவர்களுடைய வாழ்க்கையில் விளையாட வேண்டும்? இவர்களை ஏன் நிம்மதியாக வாழ விடாமல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்பதும் அவர்களுடைய குறைகளை பேசிக் கொண்டு போவதும் கவலையாக இருக்கின்றது. உண்மையில இவர் இளவயது பெண்ணை முடித்தார் என்றால் யாருக்கு வலிக்குது? ஏன் உங்களுக்கு வலிக்குது? ஏன் உங்களுக்கு இதை பொறுக்க முடியவில்லையா? உங்களுக்கு பொறாமையா? சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள். ஒவ்வொரு மனிதனும் தான் சூஸ் பண்றான் அவனுடைய வாழ்க்கையை, நான் இப்படித்தான் வாழப் போகின்றேன் என்று. மற்றவர்களுக்கு அது தேவையில்லை. காரணம்,
உண்மையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்திருந்தேன். துருக்கி நாட்டில் ஒரு பெரிய பிசினஸ் மேன், எப்படி உங்களுடைய வாழ்க்கை இப்போ தற்போது, அவர் கூறுகின்றார், நான் ஒரு பெரிய மில்லியனர், ஆனால் எனக்கு எத்தனையோ சூப்பர் மார்க்கெட்டுகள் இருக்கின்றன, எனக்கு தாராளமாக காசு இருக்குது, ஆனால் என் மகனுக்கு ஒரு சப்பாத்து வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இறைவன் கொடுக்கவில்லை என்று கவலையோடும் கண்ணீரோடும் அவர் பேசுகின்றார். காரணம், அவருடைய மகன் ஒரு ஹேண்டிகேப்ட், ஒரு சப்பாத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு காசு இருந்தும் முடியாமல் இருக்கின்றது. ஆகவே மனதோடு மனதில் எத்தனையோ பேர் இன்றைக்கு கவலையோடு வாழுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை வாழ விடுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ மற்ற நடிகைகள், ஒரு ப்ரொடியூசர், அவரும் திருமணம் முடித்து விட்டார். அவர் தடியாக இருந்தால் என்ன, மெலிந்திருந்தால் என்ன, மற்றவர்களுக்கு ஏன் வலிக்குது? அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை. இது மற்றவர்களுக்கு அவசியம் இல்லை. அவர் வாழ்கின்றார்கள், அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாழுகின்றார்கள். தயவு செய்து இந்த மாதிரி விடயத்தில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களின் குறைகளை தேடி போவதில் எதுவுமே நடக்கப் போவதில்லை, ஆனால் தனக்கு நடந்தால் மட்டும் அப்ப புரியும். ஆகவே இந்த பிருத்திவ்ராஜ் மாதிரி நல்ல நடிகர்கள் இன்று இருக்கின்றார்கள். அவர்களுடைய நடிகைகளாக இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். ஊடகம் செய்யும் அனைவருக்கும், சகோதர சகோதரிகளும் கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி ஒரு மாமனிதர், ஒரு நல்ல மனிதர் பிருத்திவ்ராஜ் திருமணம் முடித்திருக்கின்றார். அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவியுங்கள். நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். அதை விட்டுவிட்டு அவர்களுடைய குறைகளை தயவு செய்து தேடி போகாமல், இன்று எத்தனையோ அந்த மாதிரி நடிகர்கள் மனதால் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்கின்றார்கள். நாங்கள் நிம்மதியாக இருக்கின்றோம், ஏன் மக்கள் எங்களை பார்த்து குறை கூறுகின்றார்கள் என்று கவலையோடு இருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய சொந்த வாழ்க்கையை. ஆகவே பிருத்திவ்ராஜ் மாதிரி ஒரு நல்ல நண்பரை, ஒரு நல்ல மனித ஒரு நல்ல சகோதரரை அவருடைய நிம்மதியாக அவருக்கு வாழ விடுங்கள். தேவையில்லாத கேள்விகளை தயவு செய்து தடுத்து விடுங்கள். இதோ நீங்களே பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்று. பிருத்திவ்ராஜ் பையனுக்கும் ஒரு மாசம் தான் வித்தியாசம், அந்த பையன் பிறக்கலாம். அண்ட் என் பையன் வந்து ஒரு 2.5-3 வயசு இருக்கும்போது அவன் பாட்டு ரொம்ப சமத்தான குழந்தையாடுறான். அது வரைக்கும் பேசியிருப்பான், இது பண்ணுவான், பாட்டுலாம் பாடுவான், எல்லாம் பண்ணுவான். பட் போக போக அப்படியே சைலண்டாகி டிவி வந்து டிவியே பார்த்துட்ருப்பான். பொம்மை கொடுத்தா அந்த பொம்மையோட சக்கத்தை சுற்றிக்கிட்டே இருப்பான். நான் கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டான். அண்ட் அதே வந்து அஹத், அவன் பேர் அஹத், அஹத் பால் குடிக்கிறான், டப்புன்னு பார்ப்பான். அஹத் சாப்பிட்ற அதுக்கு மட்டும், ஸோ நம்ம யோசிச்சு சரி அவனுக்கு தேவையான தான் அவன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான், இல்லைனா அவன் பாட்டு அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான், ரொம்ப சமத்தான குழந்தையாக இருக்கானே அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணும்போது என் மாமனார் வந்து சொல்கிறாரு, குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கே அப்படின்னா. எனக்கு அவ்வளோ கோவம் வந்து மாதிரி, ஏன் ரொம்ப நல்லவர், என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உங்கள் அப்பா அப்படின்னு. சரிப்பா, என் ஒய்ஃப் வந்து இல்லை அப்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும், போய் பார்ப்போம். இல்லை இல்லை உங்கள் அப்பா என்ன ரொம்ப சமத்தான ஒரு குழந்தை, அவனுக்கு என்ன பிரச்சனை, ஆச்சா போச்சு, நமக்கு ஃபஸ்ட்டு கோவம் தானே வரும், சரி போய் தொலைவோம், போய் காட்டி தொலைவோம் அப்படின்னு போய் டாக்டர் காட்டினா, டாக்டர் அப்படி பார்த்துட்டு அவன் குழந்தை ஆட்டிசம் இருக்குன்னா 1 செகண்ட் சொல்லிட்டாங்க. அதில் நான் சொன்னேன், இல்லை சார் நல்லா பாருங்கள், அது நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க, இது பண்ணுறாரா, இது பண்ணுறாரா, பொம்மையோட விளையாட்டுருக்காரா, கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரா, இது ஒன்று நான் ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போது இதெல்லாம் வந்து ஆட்டிசம்கான சிம்டம்ஸ். உண்மையிலே மனதில் அவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தும், வேதனையோடு இருந்தும், ஆனால் அவர் மக்களை சந்தோஷப்படுத்துகின்றார். இந்த மாதிரி மனிதரை கடவுள் ஆணையாக, இந்த மாதிரி மனிதர்களை வாழ விடுங்கள். ஆனால் இலங்கையிலிருந்து நான் பேசுகின்றேன், என்னுடைய பேர் நசீர். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்கள் பிருத்திவ்ராஜ் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, அன்பார்ந்த சகோதரரே, நீங்கள் எந்த ஊடகத்துக்கு போனாலும் அவன் அவனுக்கு பேச விடுங்கள். அவன் அவன் குறைகளைத்தான் பேசி கொண்டு போவார்கள். ஆனால் நீங்கள் போய் அந்தந்த ஊடகத்துக்கு போயிட்டு பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பான பிருத்திவ்ராஜ் அவர்களே, இலங்கையிலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும். இன்னும் உங்களுடைய வயது இல்லை, உண்மையிலே புரியாமல் இருக்கின்றது. இன்னும் 30 வயது போல் நீங்கள் காட்சி அளிக்கின்றீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். நீங்களே உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீர்கள். நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ வைக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோரும் அல்ல, மன்னிக்க வேண்டும், ஒரு சிலர் இந்த குறைகளை தேடி போவர்களும், தயவு செய்து இவர்களை வாழ விடுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த குறை சொல்றவங்க சொந்த வீட்டுல வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க, வாடகை வீட்டுல வாழ்ந்தாலும் குறை சொல்லுவாங்க, சொந்த காடி வாங்கி ஓட்டிட்டு போனாலும் குறை சொல்லுவாங்க, சைக்கிள் வாங்கி மிதிச்சுட்டு போனாலும் குறை சொல்லுவாங்க, ஏன் நல்ல கடையில உட்காந்து வாங்கி சாப்பிட்டாலும் குறை சொல்லுவாங்க, சொந்த வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிட்டாலும் குறை சொல்லுவாங்க. அதனால இந்த குறை சொல்றவங்களெல்லாம் திருப்திப்படுத்தணும்னு நம்மளை நம்ம என்னைக்குமே கஷ்டப்படுத்திக்க கூடாதுங்க. ஏன்னா இந்த குறை சொல்றவங்களாம் அவரை வேலை வெட்டியே இல்லை. நம்ம எவ்வளவுதான் நல்லா வாழ்ந்தாலும் அதுலயும் எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு நபர் நம்ம வாழ்க்கைக்கோ எதிர்காலத்துக்கோ இருந்த நமக்கு தான் பிரச்சனை தலைவலி அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நபர் நம்மளை விட்டு போகணும்னா நீங்க காத்திருக்கணும் அவசியமே கிடையாதுங்க. நமக்கு சரி வரல அப்படின்னு அந்த இடத்த விட்டு நம்ம விலகிட வேண்டியதான். விலகிட்டு அடுத்தது என்னன்னு பார்க்க வேண்டியதான். அதை விட்டுட்டு இருந்த இடத்துல இருந்துட்டு குறை சொல்றது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு பேசாம அந்த இடத்த விட்டு விலகிட்டு நமக்கு என்ன சரி வருமோ அதை நோக்கி பயணம் செய்யுங்க.